வெல்கம் பேக் அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்த மருத்துவம் அண்ட் அலோபதி ட்ரீட்மெண்ட். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஓகேங்க, என்ன காலேஜில் ஜாயின் பண்ணணும், என்ன கோர்ஸ் பண்ணணும், இல்லை படிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் எதுவும் தேவைப்படுதுங்களா? வீடியோவில் நான் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம தென்னிந்தியாவில் உருவான ஒரு பாரம்பரிய பழமையான மருத்துவ வகைகளில் ஒன்றுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்ட சித்த மருத்துவர்கள் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இன்னமும் அவங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதில் 57% ஆஃப் மருத்துவர்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க. 1971 அதாவது 1971 இந்திய அரசு அதாவது த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் இவங்க பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி, சித்த மருத்துவம், ஆயுஷ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அலோபதி மெடிசன்ஸ் வந்து பிரிட்டிஷரால் ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னா, இல்லை கோல்டு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் உடனே மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுப்பீங்க, அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு அலோபதி. பட் ஆனால் சித்த மருத்துவ முறையில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் வாழ்க்கை முறை இதை பயன்படுத்தி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குங்க. முடி கொட்டுறது, லிவர் டேமேஜ் ஆகிறது, உடம்பு குண்டாகிறது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஏன் சித்த மருத்துவத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு உணவையும் நம்ம பற்றியும்னு சொல்லுவாங்க, இந்த டயட் கண்ட்ரோல்லையும் கொண்டு வந்து தான் அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குங்க. சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து நமக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, உடம்பு குண்டாகிறது, லிவர் டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. இதுலேயே சித்தாவில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ஏன்னா இயற்கையாக விளையிற மருத்துவ மூலிகைகள், வேர்கள், கீரைகள், உணவுகள், இதெல்லாம் வந்து பழங்கள், காய்கறிகள் எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே நமக்கு கொடுப்பாங்க. அதனால் அதில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் தான் போகணும். ஏன்னா அதுக்கு தான் வந்து உடனடி தீர்வு இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியும். பெயின் கில்லர் கொடுப்பாங்க, மயக்க ஊசி கொடுப்பாங்க, இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸில் தான் இருக்குது. இதுவே நீங்கள் சித்தாவில் போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, அதாவது உடனடி தீர்வு கிடைக்காது. பல 100 முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் தான் அலோபதி ட்ரீட்மெண்ட்டுங்க. ஆனால் சித்தா வந்து பல 1000 முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறைகள், மூலிகைகள், வேர்கள் இதெல்லாம் சேர்த்து தான் இது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டாக்டர் எம்ஜிஆர் காலேஜில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்காக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் எதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முறையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இங்கிலீஷ் மெடிசன்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அது வந்து டெம்ப்ரவரியாக தான் அது க்யூர் ஆகும். நார்மலாக ஒரு தலைவலிக்குது, ஃபீவர் அப்படின்னு போனோம்னாலே அப்போதைக்கு அது க்யூர் ஆகும். ஆனால் திரும்பவும் அந்த தலைவலி வரும், திரும்பவும் அந்த ஃபீவர் வருங்க. இதுவே நம்ம வந்து சித்தாவில் போயிருக்கோம் அப்படின்னா திரும்ப வரவே வராது, அந்த நோயாகப்பட்டது திரும்ப வராத அளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க, க்யூர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சித்தாவில் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் லேட்டாக வந்து ஆகும் ட்ரீட்மெண்ட், வந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். சித்த மருத்துவத்துலேயும் உங்களுக்கு கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்கங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஎஸ்எம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் உங்களுக்கு இந்த கோர்சஸ் இருக்குதுங்க. அடுத்தது எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன், இது 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட்டட் கோர்சஸ் எல்லாம் இங்கே இதில் சித்தாவில் வந்து நிறையா இருக்குது. இதில் ஃபியூ மந்த்ஸ் கோர்சஸ் தான். அலோபதியில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்குதுங்க. எம்பிபிஎஸ் கோர்சஸ் நிறையா இருக்குது, அண்ட் எம்டி, அப்புறம் டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குதுங்க. ஓகே, சித்தாவில் வந்து நீங்கள் டிகிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கோங்கன்னா 65% ஆஃப் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணுங்க. அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நீங்கள் மெடிசன் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி 12th பாஸ் பண்ணிக்கணும், 50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, பயாலஜி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். சித்த மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல், கண் நோய், மூக்கில் ஏற்படுற நோய்கள், தொண்டை புண்ணு, அல்சருங்க, அப்புறம் பிற தோல் நோய் வியாதிகள், வெள்ளைப்படுதல், சதையடைப்பு, பாதை எரிச்சல், அப்புறம் காதுக்கு வர பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே சித்த மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதிலே அலோபதி எடுத்துட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளமுக்குமே அலோபதியில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அலோபதி அண்ட் சித்தா இந்த ரெண்டுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க, எது பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்களே டிசிஷன் முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்ன காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதோ தேவைப்படுதுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய்.